வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ் இந்த வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2020க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வருஷம் எக்ஸாமினேஷனில் பாலிட்டி செக்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் முக்கியம் அப்படின்றத பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சீரியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாலிட்டி செக்மெண்ட்டில் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ரொம்ப ரொம்ப யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சாப்டர்லேருந்தே 2-3 கொஷின்ஸ் வருது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பற்றி அவங்க ரொம்ப டீட்டெயில்டாகவே கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ். ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்சுவல் டாபிக் ஒரு கமிட்டியை பற்றி படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் அந்த மெம்பர்ஸை வந்துட்டு என்ன மெத்தடில் எலெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதை உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள எவ்வளோ நாள் அப்பாயின் பண்ணுறாங்க அந்த கமிட்டியில் இப்படின்ற ஃபேக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் முக்கியம். ஸோ அந்த ஆங்கிளில் வந்துட்டு நம்ம கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றதுல லோக்சபா ராஜ்யசபா நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 545 பேர் வந்துட்டு மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை மட்டும் இந்த 545 பேரும் உட்காந்து இவங்க வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 30 மெம்பர்ஸ் அவங்கள தான் வந்துட்டு இந்த கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸில் அப்பாயின் பண்ணுவாங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அப்பாயின் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் டைம் அப்படின்றது வந்துட்டு நாட் மோர் தேன் 1 இயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இயர் அதுதான் வந்துட்டு அவங்களுடைய டேர்ம். ஸோ அந்த காலகட்டத்தில் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த கமிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு எலெக்ஷன் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த கமிட்டி ஆஃப் எஸ்டிமேட்ஸில் மொத்தம் 30 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது லோக்சபாவில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு இந்த கமிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கமிட்டி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு பொதுவாக மிச்ச கமிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸில் லோக்சபாவில் இருக்கிற 545 மெம்பரும் அவங்களுக்குள்ளாரியே எலெக்ட் பண்ணி அவங்க சென்ட் பண்ணுற அந்த 30 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு இந்த கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸில் அந்த ஒரு வருஷம் காலகட்டத்துக்கு அப்பாயின் பண்ணுவாங்க. சரி, இவங்க எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எலெக்ஷன் மெத்தட் அப்படின்றது பிரின்சிபலாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் வோல்ட். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜி வந்து நம்மளுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஓரியன்டாகவே இந்த பிரின்சிபலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 545 மெம்பர்ஸில் சப்போஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு நம்ம அந்த 30ல் ஒரு 4 பேரை மட்டும் 4 கேண்டிடேட் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 545 பேர்கிட்டையும் ஒரு பேலட் பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸோடைய நேம் இருக்கும். சரி, அதில் வந்துட்டு அவங்களுடைய பார்ட்டியும் இருக்கும். அண்ட் ரெண்டாவது இந்த 545 மெம்பரும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸில் எலெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்சஸில் இப்போ வந்துட்டு இவங்களை ஓட் பண்ண சொல்லுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை மெம்பர்ஸ் வந்து அந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ. சரி, இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துக்குவாங்க. அதில் சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த C2 மெம்பர் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு இதிலே இவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வின்னிங் மார்ஜின் அப்படின்றது சப்போஸ் வந்து 50% ஆஃப் த அந்த கோட்டா, அதாவது வந்து டோட்டல் வேர்ட்ஸை வந்துட்டு டோட்டல் வேர்ட்ஸ் ஓட்ஸ் இவங்க 545 மெம்பர்ஸில் 50% ஆஃப் த ஓட் கிடச்சிச்சின்னா அவங்க வின்னர் அப்படின்னு இவங்களே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு பேர் தான் வந்து கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கிரைட்டீரியாவில் சப்போஸ் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த 1-2-3-4 ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அவங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்குவாங்க. அதில் இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்றதுல யார் வந்துட்டு மொதல் ரவுண்ட்லேயே வந்துட்டு இந்த வின்னிங் மார்ஜினை தொட்டுட்டாங்களோ அவங்கள வந்துட்டு வின்னருன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த கமிட்டியில் ஒரு மெம்பரை அப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. சரி, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். சப்போஸ் இந்த C2 மெம்பரே வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50% ஆஃப் த வேர்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆனால் வின்னிங் மார்ஜினுக்கு நம்மளுக்கு தேவை 50% தான். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 4% என்ன பண்ணுவாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ப்ரிஃபரன்சஸ் முடிச்சிட்ட பிறகு அந்த 4% ஓட்ஸில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4% ஓட்ஸில் அதுக்கு அடுத்து செகண்ட் ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே C3 மெம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த C3 மெம்பருக்கு வந்துட்டு அந்த மிச்சம் அந்த இருக்கக்கூடிய அந்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த 4% ஆஃப் த ஓட்ஸையுமே வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க.
சரி அதுல ஏத்த மாதிரி வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு ஓட்ஸ் திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ வந்துட்டு யாராவது வந்து 50% மார்ஜின் திரும்ப வந்திருக்காங்களா அந்த கோட்டா சிஸ்டம் ஏத்த மாதிரின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அப்பயுமே வரலன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சப்போஸ் வந்துட்டு இந்த காம்படிஷனே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டு மார்ஜினா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரும் வந்துட்டு C1 வந்துட்டு 20% ஆஃப் த ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, C3 20% ஆஃப் த ஓட்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறமுமே அதாவது இந்த 4% வந்துட்டு ரிமைனிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட பிறகு கூட C4 சப்போஸ் 10% தான் வச்சிருக்காருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி C2 நம்மளுக்கு வின்னர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமைனிங் இப்போ C1 C3 வந்துட்டு யார் வின்னர்னு நம்மளுக்கு டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த கிரைட்டீரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குவாட்டா சிஸ்டம் பிரின்சிபலில் யார் லீஸ்ட் ஓட் இருக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிட்டு அவங்களுடைய ஓட்ஸையுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஓட்ஸ் டாலியில் அந்த வின்னிங் மார்ஜினில் வரவங்கள நெக்ஸ்ட் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் எலெக்ட் பண்ணக்கூடிய இந்த எலெக்ஷன் மெத்தடுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். சரி இது தவிர வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமிட்டியில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 30 பேர் தான் மெம்பர்னு. சரி ஆனால் அந்த 30 பேர் மெம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க லோக்சபா உள்ளாரிய. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிஏ அப்படின்றது வந்து அந்த அலையன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது பிஜேபி, அண்ட் தென் வந்துட்டு யூபிஏ அந்த அலையன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது காங்கிரஸ், அதுக்கப்புறம் நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. சரி இந்த மாதிரி கிரைட்டீரியாவில் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இந்த 545 மெம்பர்ஸ் இப்போ வந்துட்டு லோக்சபாவில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்துட்டு பிஜேபி இப்போ என்டி அலையன்ஸ் ஒரு 70% ஆஃப் த ஓட்ஸ் இந்த லோக்சபா எலெக்ஷனில் அவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் வந்துட்டு யூபிஐ ஒரு 20%, இவங்க ஒரு 10% அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த கமிட்டியில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதும் இந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது இந்த 70% ஆஃப் 30 அப்படின்றப்ப இவங்க வந்து 21 மெம்பர்ஸ் என்டிஏலேருந்து எலெக்ட் பண்ணி ஆகணும் இந்த சிஸ்டமில். அதாவது பிரின்சிபலாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டில் 21 பேர் வந்துட்டு என்டிஏ பார்ட்டியிலேருந்து தான் எலெக்ட் பண்ணி ஆகணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 20% ஆஃப் 30 சீட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 6 சீட்ஸ் வந்துட்டு யூபிஐ அதாவது காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து எலெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்துட்டு ரிமைனிங் 3 சீட்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொபோஷனில் தான் இந்த கமிட்டியில் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கிரைட்டீரியா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸை வந்துட்டு மெம்பர்ஸாக எலெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கிடையாது. சரி இந்த 30 பேர் எலெக்ட் பண்ணிட்டாலும் அவங்கள சேர்மேன் அப்படின்றத இந்த கமிட்டியான எஸ்டிமேட்ஸ்க்கு அப்பாயின் பண்ணுவாங்க. அதை அப்பாயின் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா தான். சரி இது தவிர வந்துட்டு நம்மளுக்கு கமிட்டியான எஸ்டிமேட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கமிட்டியான எஸ்டிமேட்ஸ் அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்ரி லிமிட்ஸில் வந்துட்டு நம்ம பாலிசியில் வந்துட்டு ஒரு இப்போ சப்போஸ் வந்துட்டு எஜுகேஷன் பாலிசிக்கோ இல்லை ஹெல்த் பாலிசிக்கோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட பாலிசி டெசிஷன் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த கமிட்டி வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கவர்மெண்ட் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியானது இவங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ்க்குள்ளார வருதா அப்படின்றத இவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் இவங்களது. ரெண்டாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சைடில் இருந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த கவர்னன்ஸ் மெஷர்ஸ்லையும் சரி இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கமிட்டியான எஸ்டிமேட்ஸ் என்ன சொல்லணும்னா, இல்லைனா பிஎஸ்யூஸ் அதாவது வந்துட்டு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணக்கூடியது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணும் குறிப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனில் எப்படி வந்துட்டு எஃபிஷியன்சி கொண்டுட்டு வந்து அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சஜஷனையுமே இந்த கமிட்டியான எஸ்டிமேட்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இவங்க எந்த ஃபார்மெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு வந்துட்டு அதாவது இந்த கமிட்டியான எஸ்டிமேட்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து வந்துட்டு அந்த ஃபார்மில் எந்த மாதிரியான வேரியஸ் பாலிசிஸ்க்கு இந்த எஸ்டிமேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃபார்மில் தான் வந்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கமிட்டியான எஸ்டிமேட்ஸோடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டல் மெம்பர்ஸ், அண்ட் தென் இந்த எலெக்ஷன் மெத்தடு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ். இதுலேருந்து கொஷின்ஸ் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்தியா அந்த வேர்ல்டு த்ரூ மேப் சீரியஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் மூலிமா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் சீரியஸ் தமிழ் வெர்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஜாகிரஃபி ஸ்டாட்டிக் செக்மெண்ட்டில் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தமிழில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸும் இந்த நம்பர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.